தோழர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடுமையான நேர நெருக்கடிக்கு மத்தியில் நம்முடைய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே தலைமை உரை என்பதை ஒரு சில வார்த்தைகளோடு நிறைவு செய்து இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கிற, இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு மிகவும் பொருத்தமான மரியாதைக்குரிய பேராசிரியர் காஞ்சா இளையா அவர்கள் நம்மிடம் உரையாற்ற இருக்கிறார். இந்த அமர்வுக்கு முதல் அமர்வு கருத்துரிமைக்காக அச்சுறுத்தப்பட்டவர்கள், கிட்டத்தட்ட ஒரு மீட்பு இயக்கம் போல அந்த அமர்வு என்பது நடந்திருக்கிறது. பெண்கள் எப்படி பாதிக்கப்பட்டதை சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அவ்வளோ நாங்களும் பாதிக்கப்பட்டோம், நாங்களும் பாதிக்கப்பட்டோம் என்று சொன்ன ஒரு அமர்வு தான் கடந்த அமர்வு என்பது. அதுபோல இந்த அமர்வுக்கு தலைமையேற்றிருக்கிற நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அதேபோல சிறப்புரையாற்ற வந்திருக்கிற நம்முடைய பெருமரியாதைக்குரிய பேராசிரியர் தலித் செயற்பாட்டாளர் மிகச்சிறந்த சிந்தனையாளர் காஞ்சா இளையா அவர்களும் மிக கடுமையான அச்சுறுத்தலுக்கு மத வெறியர்களால் ஜாதிய வெறிகளால் ஆளாக்கப்பட்டிருக்கிறார். ஒரே ஒரு செய்தி மட்டும், இங்கே நிறைய பேர் இன்றைக்கு ஒரு இயக்கத்தை பற்றி சொன்னார்கள். என்ன பிரச்சனைனா அறிவாளிகளாக இருந்தால் நாம் அவர்களோடு சண்டை போடலாம், நாம் சண்டை போடுவோம் முழு முட்டாள்களாக இருப்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனையே. நாம் ஒரு கருத்து சொல்லி அவர்கள் ஏதாவது ஒரு கருத்து சொன்னால் அவர்களோடு சண்டை போடலாம். முழு மதவர்களாகவும் மூர்க்கர்களாகவும் கொஞ்சம் கூட அறிவுலகத்தோடு சம்பந்தம் இல்லாதவர்களாகவும் இருப்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன், அண்மையில் மரியாதைக்குரிய இடதுசாரி தலித் செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டு வீட்டுச் சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதையொட்டி முகநூல்களிலே ஒரு நகைச்சுவை ஒன்று உலா வந்தது. ஒரு பேராசிரியரை கைது செய்கிற பொழுது ஏன் கைது செய்கிறீர்கள் என்று கேட்டாராம். அதுக்கு அந்த பேராசிரியரிடம் வந்த போலீஸ்காரர் சொன்னாராம், நீங்கள் மோடி ஒரு முட்டாள் என்று முகநூலில் பதிவிட்டீர்களா என்று கேட்டவருக்கு அந்த பேராசிரியர் சொன்னாராம், ஐயோ நான் பிரதமர் நரேந்திர மோடி சொல்லலைங்க, இந்த ஒருத்தர் எல்லா பேங்களையும் லோன் வாங்கிட்டு ஓடி போயிட்டார்ல நீரவ் மோடி, அவரை தாங்க சொன்னேன் அப்படின்னாராம். அதுக்கு வந்த போலீஸ்காரர் சொன்னாராம், யார ஏமாத்த பாக்குற, எங்களுக்கு தெரியாத எந்த மோடி முட்டாள் அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்லி தப்பிக்க முடியாது அப்படின்னாராம். இது கூட நான் ஜோக்குன்னு தானே நினைச்சேன். அண்மையில் நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரி அவர்கள் தமிழிசை அவர்கள், எனக்கு தெரிஞ்சு பல தலைவர்கள் எங்கேயாவது வெளியே போனால் விமான நிலையத்திலே பேட்டி கொடுத்து விட்டு போவார்கள். ஆனால் பேட்டி கொடுப்பதற்காகவே விமான நிலையம் போகிற தலைவர் ஒருவர் தமிழ்நாட்டிலே உண்டென்றால் அவர் தமிழிசை அவர்கள் தான். ஏதோ ஒருவர் தூத்துக்குடிக்கு போயிருக்காங்க, அங்கே வந்து தூத்துக்குடியைச் சேர்ந்த அன்பு மகள் சோபியா தமிழிசை அக்காவினுடைய காதுக்குள்ளே வந்து பாசிச பாஜக ஒளிகள் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ நம்மளை கூட தான் பல பேர் திட்டுறாங்க, நம்ம என்ன கட்டுக்கிறோமா, அப்படி பெரிய மனுஷத்தனமாக போகிறதுக்கு அந்த அம்மாவுக்கு பிடிக்கல. அங்கே விட்டுட்டு ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே கட்சிக்காரர்கள்லாம் வர சொல்லிட்டு அப்புறம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கிரிஜா வைத்தியநாதன் அவங்கள தலைமைச் செயலாளரோ அவங்ககிட்டையும் சொல்லிட்டு எல்லாரையும் வர சொல்லிட்டு இந்த பிள்ளைய பிடிங்க, இந்த பிள்ளைய பிடிங்க, அங்கே ஒரு கான்ஸ்டபிள் ரொம்ப குணமா சொல்றாங்கம்மா, ஏதோ சின்ன புள்ள தெரியாம சொல்லிருச்சு, மூளை இல்லாம சொல்லிருச்சு, விட்டுருங்கம்மா. அதுக்கு அக்கா சொல்றாங்க, யாருக்கு மூளை இல்ல, இந்த பிள்ளைக்கு மூளை இல்ல, மூளை இருக்கிறதுனாலதான் தெளிவா பாசிச பாஜக ஒழுங்கு சொல்லியிருக்கு. மூளை இல்ல யாரும் தமிழ்நாட்டில் விட முடியாதுங்க, அப்படியெல்லாம் விட்ட முடியாது. இது ரெண்டும் நடந்தது தமிழ்நாட்டில். அதுபோல் எங்கள் அண்ணன் வந்திருக்காரு நக்கீரன் கோபால், எனக்கு இன்னமும் ஒன்று புரியலண்ணே, அப்படி என்னென்ன நீ ஆளுநருடைய பணியில் தலையிட்ட, அவர் வேலையை கூட அவர் செய்யத்தானே செய்கிறாரு, பாத்ரூம் கீத்தை விலக்கி பார்க்குறாரு, நீ ஏதாவது தடுத்தீங்களா, அண்ணன் எங்கேயாவது போய் கெஸ்ட் ஹவுஸில் ரூம் போடுறார் அதையும் தடுக்கல, அவர் வேலையை அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், இவர் வேலையை தான் அவர் தடுத்துக்கிட்டு இருக்கார். உண்மையிலேயே மிகச்சிறந்த கூடலாக இங்கு அமைந்திருக்கிறது. மரியாதைக்குரிய காஞ்சா இளையா அவர்கள் நம்மிடம் வந்திருக்கிறார். உண்மையிலேயே மதவெறியர்கள் ஜாதி வெறியர்களுடைய அச்சுறுத்தலை நேருக்கு நேராக சந்தித்தவர். நான் ஏன் இந்து அல்ல என்கிற மிக காத்திரமான புத்தகத்தினுடைய அந்த புத்தகத்தை நீங்கள் எல்லாம் தயவு செய்து படித்து பார்க்க வேண்டும். நான் ஏன் இந்து என்று காந்தியடிகள் எழுதினார், நான் ஏன் இந்து அல்ல என்று ஒரு மிகச்சிறந்த புத்தகத்தை எழுதினார், தமிழிலும் வந்திருக்கிறது. அதுபோல
இந்துவுக்கு பிந்தைய இந்தியா என்கிற புத்தகத்தினுடைய சொந்தக்காரர், ஐயங்காளி என்கிற புத்தகத்துக்கு சொந்தக்காரர். அவர் எழுதிய புத்தகத்தின் காரணமாக வீட்டு அவருடைய வீடு சூறையாடப்பட்டது. அவருடைய முகத்துக்கு நேராக வந்து அவரை விரட்டினார்கள். இருந்தாலும் இன்னமும் அவர் கடைசியில் சொன்னார், இவர்களை விமர்சிப்பதால் இவர்கள் சீர்திருத்தி விடுவார்கள், திருத்துவார்கள் என்று நினைத்தேன், ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னார். அப்படிப்பட்ட மிக தமிழகத்தினுடைய இன்றைக்கு வந்திருக்கிறார், இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஆளுமைகளில் ஒருவர், சொந்தமாக மூளையால் சிந்திக்கிறவர். அதனால் தான் அவர்களுக்கு கோபம் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நம்முடைய இனிய அழைப்பை ஏற்றுவர்கள் இருந்திருக்கிற இந்தியாவினுடைய சிறந்த சமகால சிந்தனை ஒருவராகிய மரியாதைக்குரிய பேராசிரியர் செயல்பாட்டாளர் ஐயா காஞ்சா ஐயல்யா அவர்களை உங்களுடைய நிறைந்த கரவொலிக்கு இடையில் நீங்கள் வரவேற்க வேண்டும். அவருடைய உரையை நம்முடைய பேரன்புக்குரிய தோழர் கல்பனா அவர்கள் தமிழிலே நமக்கு தருவார்கள்.